முக்கிய செய்திகள். தேமுதிக கொடிநாளை முன்னிட்டு கழக தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கு கேப்டன் விஜயகாந்த் வாழ்த்து. தங்களால் இயன்ற உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கு செய்து கொடிநாளை கொண்டாட வேண்டும் என வேண்டுகோள். எந்த நோக்கத்திற்காக தேமுதிக துவக்கப்பட்டதோ அந்த லட்சியத்தை அடைய நாம் அனைவரும் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும். நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் மகத்தான வெற்றி பெற தொண்டர்கள் நிர்வாகிகள் அயராது பாடுபட வேண்டும் என கேப்டன் வேண்டுகோள். தமிழகம் முழுவதும் தேமுதிக கொடிநாள் இன்று உற்சாக கொண்டாட்டம். தலைமைக் கழகத்தில் தேமுதிக கொடியை ஏற்றி வைத்தார் கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த். தமிழகத்தில் மேலும் 2812 பேருக்கு கரோனா தொற்று உறுதி. ஒரே நாளில் 11154 பேர் குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளதாக நலவாழ்வுத்துறை தகவல். நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் வாக்களிக்க விதிமுறைகளை வெளியிட்ட மாநில தேர்தல் ஆணையம் 11 அடையாள ஆவணங்களில் ஏதாவது ஒன்றை காண்பித்து வாக்களிக்கலாம் என அறிவிப்பு. தமிழகத்தில் அமலில் உள்ள தளர்வுகளுடன் கூடிய கரோனா கட்டுப்பாடுகள் மார்ச் 2 வரை நீட்டிப்பு. நர்சரி மழலையர் விளையாட்டுப் பள்ளிகளை திறக்க தமிழக அரசு அனுமதி. திருமணம் சார்ந்த நிகழ்வுகளை 200 நபர்களுடன் மட்டும் நடத்த உத்தரவு. திரையரங்குகள் உணவகங்கள் 100 விழுக்காடு இருக்கைகளுடன் இயங்க தமிழக அரசு அனுமதி. நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் தேமுதிகவினர் தீவிர பரப்புரை. வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கும் கழக வேட்பாளர்களுக்கு பொதுமக்கள் பெரும் ஆதரவு.